வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாகவே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில இருக்கக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் எது நிப்டியில நாளைக்கு நம்ம பயன்படுத்த போற ஒரு சில வித பேட்டர்ன்ஸையும் மற்றும் முக்கியமான சில பாயிண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் பிரைஸ் செக்ஷனை பயன்படுத்தி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் எக்ஸனையும் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் பிரிசக்ஸ் அண்ட் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பேங்க் நிஃப்டியிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியில் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு வந்து இருப்பதனால ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளி வந்து ஹையாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்ற லோவாக கொடுத்துருக்காங்க இப்போ தான் கடைசி கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் டு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு வரை ஒரு பெரிய பிளான் அப்படின்றது நம்ம வந்து வச்சுக்கிறது கிடையாது சரிங்களா ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டம் எங்கே வந்து இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன் நான் எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவிலிருந்து இந்த ஹை வர ஃபிஃபன் வச்சு வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ஃபிஃபன வச்சு என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே மேலே ஐ பட்டனில் ஃபிஃபனை பற்றி பேசிக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஃபிஃபனோச்சி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் அல்மோஸ்ட் ஃபிஃப்டி வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க இப்போது கேப் டவுனாகவே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்ற புள்ளி நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும் இந்த புள்ளியில் பேட்டர்ன் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்சல் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியிலேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு நாற்பத்தி ஏழு இரநூறு அப்படின்ட்டு

ஸோ இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு வரை இருக்கக்கூடிய ஜோனை மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக ஸ்ட்ராங்கான மூவும் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறிலிருந்து ரிவர்சல் எடுக்கும்போது அங்கே உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து மூவும் நடக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபிஃபனி ரிட்ரேஸ்மெண்ட்டை இப்படி பயன்படுத்தி நம்ம சப்போர்ட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு இன்கேஸ் மார்க்கெட் வந்து

ரிவர்சல் ஆகும் இந்த புள்ளியும் தொட்டு விட்டு ரிவர்சல் ஆகும் நான் இந்த ரெண்டு புள்ளியும் மட்டும் மேஜராக எடுத்துகிட்டு சொல்றேன் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலா இருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வரை இருக்கக்கூடிய புள்ளியில் மார்க்கெட் பேட்டனை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக வந்து ஃபால்வர் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரெண்டாவது டார்கெட் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அப்பவும் போகும் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் இங்கே அதே போல் நாற்பத்தி ஆறு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது எப்படி வந்து சப்போர்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாக இருந்துச்சோ இது பார்த்திங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ நாற்பத்தி ஏழு முன்னூறிலிருந்து முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண பிறகு தான் ஃபர்தராக அப்பவும் போகும் நாற்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பதுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் சரிங்களா இப்போது நிப்டியை பார்க்கலாம் அடுத்து நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபாலோவோட வந்து முடிச்சிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலோவோட முடிச்சிருக்க மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரெக்கவரி வந்து கொடுத்துருக்கு அடுத்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்படியே அப்சைடில் வந்து வராங்க அப்படின்ட்டு வைங்களேன் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ற புள்ளியை கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிடைக்குது ஸோ நான் இந்த இரு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் செய்துட்டு ரீடெஸ்ட் செய்து அப்படின்றப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் போக போகிறேன் அப்படி பார்க்குறப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இது ஃபர்ஸ்ட் பிளான் நிப்டியில அடுத்த ரெண்டாவது பிளான் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நல்ல அப்மூல வந்து வந்துட்டு இருந்தாங்களே அப்ட்ரெண்டு ஸோ அந்த அப்ட்ரெண்டோடைய லோவிலிருந்து ஹை வர ஃபிஃபோன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேங்க சரிங்களா இப்போ எதனால மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்ன காரணம் முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதம் அப்படின்றது நமக்கு புல்லிஸ் லெவல் மார்க்கெட் ஒரு அப் போயிட்டு இந்த புல்லிஸ் லெவல்ல இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா எகைன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும் அப்படின்றதுனால நான் இந்த புள்ளியிலிருந்து இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் போது இந்த திட்டத்தை நான் வந்து கொடுத்துருந்தேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து நமக்கு இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் இப்போதைக்கு நம்ம அந்த திட்டம் தானே பார்க்கணும் அந்த பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க ஒரு நூறு புள்ளிகள் டவுனாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் அரௌண்ட் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற புள்ளியை தொடும்போது நமக்கு வந்து வேலை வந்து இருக்குது நான் இங்கே தான் என்னுடைய என்ட்ரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் டச் பண்ணிட்டு இங்க பேட்டனை உருவாக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து கால் செய்ய போயிடும் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் டச் பண்ணிட்டு வால்யூம் இருக்கக்கூடிய நல்ல பேட்டன்களை உருவாக்குது அப்படின்றப்போ என்னுடைய டார்கெட் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா சரியா பாத்துக்கோங்க இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஃபர்ஸ்ட் டார்கெட் இருபத்தி இரண்டாயிரம் கிட்டத்தட்ட நூறு புள்ளிகள் நான் இங்கேருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே பேட்டனை வந்து உருவாக்கும் போது பிகாஸ் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரிங்களா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல ஒரு புள்ளிஸாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபர்தராக இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு நூற்றி எண்பது அந்த மாதிரி வந்து போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சாரி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக புட் சைடு வந்து போய்க்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஏழு சரிங்களா இதுதான் ஃபைனல் சப்போர்ட்டும் கூட இங்கே இருந்தும் வந்து ரிவர்சல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஏழு அப்படின்ற புள்ளிக்கு வெலுவாக மார்க்கெட் எப்பொழுதே ஒரு பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு புட் ஆப்ஷன் சைட் போய்க்கலாம் சரிங்களா அதுக்கு தான் நான் வந்து பிளான் வச்சுருக்கேன் அங்கே இருந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபது வரைக்கும் கூட போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இந்த இரண்டு புள்ளியில் மார்க்கெட் இந்த மாதிரி வந்து செயல்படும் இன்கேஸ் அப்பாக வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய டே ஹையில இருந்து டே லோ வர பிபோனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பிஃபோனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தில் க்ளோஸ் வந்து வச்சுருக்கு ஒரு நூறு புள்ளிகள் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலில் இருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இருந்து நூற்றி ஐம்பத்தி நாலில் இரு வரை இருக்கக்கூடிய புள்ளியில் வால்யூமுடன் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த புள்ளியில் இருந்து சரிங்களா இந்த புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆகும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்றது மூன்றாவது டார்கெட்டாக இருக்கும் எப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக அப்புமோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா இங்கே இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவாகிட்டே இருந்திருக்கு ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டியிலையும் நிஃப்டியிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான லெவல்ஸையும் நிஃப்டியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அற்புதமான பிளான்ஸ் ஃபிஃபன் வச்சு எவேஸ் பண்ணி எப்படி கேப் அப்பாக ஓப்பன் பண்ணால் ட்ரேட் பண்ணுறது கேப் டவுனாக ஓபன் பண்ணால் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வலியது வாழும் நன்றி